வணக்கம். மின்சார கட்டணத்தை 20% குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்சார கட்டணத்தை 10-20% வரை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரம சிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வருடத்தின் 2வது மின் கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை எதிர்வரும் ஜூலை 1 மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான அனுமதிகள் கிடைத்துள்ளதாகவும், வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயற்பட்டு வருவதாகவும் தனுஷ்க பராக்கிரம சிங் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளத்தில் மலர்ந்த காதல் விபரீதத்தில் முடிந்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஆணொருவர் தன்னை பெண் என அடையாளப்படுத்தி பிறிதொரு ஆணை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. குறித்த திருமணம் இடம்பெற்ற 12 பின்னர் தனது மனைவி ஒரு ஆண் என கணவன் கண்டறிந்திருக்கிறார். சம்பவத்துடன் தொடர்புடைய 26 கணவன் தனது மனைவி ஆதிண்டா ஹன்சாவை ஒரு பெண் என நினைத்து திருமணம் செய்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையில் கடந்த 2023 சமூக வலைதளத்தின் ஊடாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் முதன் முதலாக சந்திக்கும் போது கூட ஆதிண்டா தனது முழு முகத்தையும் மறைக்கும் பாரம்பரிய இஸ்லாமிய உடைய அணிந்திருந்ததாக குறித்த கணவன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒருநாள் கூட ஆதிண்டாவை வேறு உடைகளில் பார்த்ததில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இறுதியில் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். இதன்படி இம்மாதம் 12 அனைவரின் ஆசீர்வாதத்தோடு இருவரும் அத்திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிறார்கள். எனினும் திருமணத்தின் பின்னர் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஆதிண்டா ஹன்சா ஒரு ஆண் என்பதை குறித்த கணவன் கண்டறிந்திருக்கிறார். இதனையடுத்து குறித்த கணவன் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருக்கிறார். ஆதிண்டா ஹன்சா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.